Hi friends, welcome to my channel Cook with Craft. இந்த சேனலில் மொதல் முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கோம் அப்படின்னா, நெய்யில் மைசூர் பாக்கு எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க, இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கடாயில் இல்லைன்னா அந்த மாதிரி வடை சட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்துட்டு 1/2 டம்ளர் சர்க்கரை போட்டுக்கணும். இந்த பார்த்திங்களா, இந்த டம்ளரில் 1/2 டம்ளர் சர்க்கரை, அதே டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம சேர்த்திக்கணும். நெக்ஸ்ட்டு கடலை மாவு இருக்கு இல்லையா, கடலை மாவை இந்த டம்ளரில் 1/2 டம்ளர் கடலை மாவை நல்லா சலித்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ அந்த சர்க்கரையும் தண்ணியும் வச்சுருந்தோம் இல்லையா, அதை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக பால் அதில் சேர்த்திக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு நம்ம அதில் வந்து கொஞ்சமாக பால் சேர்த்திக்கிறோன்னா, இப்போ வந்து சுகரில் வந்து நிறையா டஸ்ட்டு அழுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த அழுக்கெல்லாம் எடுத்தோம்னா தான் நம்மளுக்கு மைசூர் பாக்கு செம்மையாக வரும். அதனால் கொஞ்சம் பால் ஊற்றி நம்ம அடுப்பில் வந்து கொதிக்க விட்டோம்னா அந்த அழுக்கெல்லாம் மேலாக வரும். அதெல்லாம் நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த டஸ்ட் அதெல்லாம் எடுத்திங்கன்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு கொஞ்சம் பால் ஊற்றினோம்னா அந்த அழுக்கெல்லாம் மேலே வந்து வந்துடும். நம்ம அதை எடுத்துகிட்டு நம்ம எப்பயும் போல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக பால் ஊற்றி அந்த டஸ்ட்டெல்லாம் எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படினா தான் மைசூர் பாக் செம்ம டேஸ்ட்டாக வரும். பார்த்தீங்களா, சுற்றி பிளாக் பிளாக்காக வரும். அதெல்லாம் நம்ம மேலே அப்படியே எடுத்துடலாம். கொஞ்சம் நேரம் இந்த இதை கொதிக்க விட்டுருங்க. சுகரை கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவை கொட்டி கொட்டி கிண்டுங்க. கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக கொட்டி கிண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். மாவு போட்டுட்டு ஒரு தடவை கிண்டின உடனே நெய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீட்டில் வந்து வெண்ணெய் வச்சுருந்து காய்ச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, கடையில் வாங்கினாலும் பரவாயில்ல. நெய்யை ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா சூட வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூடாக அந்த நெய்யை காய்ச்சினதுக்கப்புறம் நீங்கள் இதில் சேர்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து 1/2 டம்ளர் நெய் எடுத்திருக்கேன். நல்லா சூடாக இருக்கிற 1/2 டம்ளர் நெய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உடனே நெய் நிறைய ஊற்றிடக்கூடாது, அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி கிண்டணும். நீங்கள் நல்லா சூடாக அந்த நெய்யை காய்ச்சி ஊற்றுனீங்கன்னா தான் அது கட்டி இல்லாமல் நல்லா வரும். பார்த்து பாருங்கள், அப்படியே நெய் பிறண்டுட்டு வருது இல்லையா. அந்த மாதிரி நெய் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கணும். மிதமான தீயில் வச்சு நம்ம இதை செய்யணும், இல்லைனா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோம். நெய் பத்தலை அப்படின்னா 1/2 டம்ளர் நெய்யை தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும், அதுலேயும் பத்தலைனா கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஸோ 1/2 டம்ளர் நெய் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோம், நல்லா பார்த்துக்கோங்க. கரண்டியிலையும் ஒட்டாமல் வரணும், அந்த கடாயிலையும் ஒட்டாமல் வரணும். இதுதான் வந்து மைசூர் பாக்கோட பதம். இந்த மாதிரி பதத்துக்கு வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நெய் எண்ணெய் எதுவுமே தலவை தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே இதை வந்து இதில் மாற்றிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் போல் நீங்கள் விட்டுறணும். அது நல்லா செட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நைஃப் வச்சு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம அது பிளேட்டில் வந்து சேஞ்ச் பண்ண உடனே அதை நம்ம கட் பண்ணக்கூடாது, 10 நிமிஷம் போல் அது விட்டுறணும். அப்போனா தான் வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். ஸோ 10 நிமிஷம் போல் விட்டுட்டிங்கன்னா அது நல்லா செட் ஆகிடும். அதாவது செட் ஆகிறதுனா இறுகிடும். இறுகினதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நைஃப் வச்சு நம்ம என்ன ஷேப் வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் மைசூர் பாக்கு கரெக்டாக கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ நம்ம ஒரு மாதிரி ஒரு ஃபாயில் ஷீட் மாதிரி ஒரு சிந்தட்டிக் ஷீட் மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த மாதிரி ஃபாயில் ஷீட்லாம் நம்ம மாற்றிக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நல்லா இறுக விட்டுட்டு அப்புறமேல் நீங்கள் இதை எடுத்தீங்கன்னா பீஸ் பீஸாக அழகாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் பாய்.